ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம வந்து லைக் சப்ஸ்கிரைப் வெளில காணலாம் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்னை எஃப்சி அவங்களோட 2வது ரீடைன் நியூஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இது வந்து அஃபிஷியல் தான். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலிசாபியாக ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்வீட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஜம்ஷெட்பூர் போக போகிறாரு அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அது வந்து ரூமரே இல்லை அப்படின்னு சொல்லி நான் என் வீட்டில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இவரை ரீடைன் பண்ணது அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பதிலடி தான் சொல்லணும். ஸோ இது நம்ம எதிர்பார்த்தது தான். அதாவது கீ பிளேயர்ஸை வந்து கண்டிப்பாக ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கஸும் சொல்லியிருந்தாரு. ஸோ கீ பிளேயர்ஸ்னால் எலிசாபியா, ரஃபேல் கிரடாலோஸ் இவங்க தான் பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ். ஸோ வாஸ்கிஸ் போயிட்டாரு. ஸோ அதை பற்றி நான் பேச தேவையில்லை. ஆனால் இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக ரீடைன் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து எலிசாபியா ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது ரஃபேல் கிரடாலோ தான் நம்ம டார்கெட்டு. ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா கூடிய சீசனில் ரீடைன் பண்ணிடுவாங்க, அது நம்ம நம்பிக்கையாக இருந்தால் போதும். ஸோ இப்போ ரீடைன் பண்ணதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சீசன் சிக்ஸில். ஸோ லூசன் கோயினை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இவர். மேபி இவர் கேப்டன்சியே கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் கூட பார்த்தீங்கன்னா அவர் ரீடைன் பண்ணிருக்கலாம். மேபி லூசன் கோயின் ரிலீஸ் பண்ணால் கூட இவர் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி அப்படிங்கிறத பண்ணுவார். ஆனால் லூசன் கோயினை கண்டிப்பாக ரீடைன் பண்ணிடுவாங்க, ஏன்னா அவரும் நம்மளுக்கு கீ பிளேயர் தான் சொல்லணும். ஸோ ஏற்கனவே காரணம் இவர் ரீடைன் பண்ணதுக்கான காரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன், பர்ஃபார்மன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரை வாங்குறதோ ரிலீஸ் பண்ணுறதோ அமையும். இவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவரை ரீடைன் பண்ணியிருக்கோம். ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு அந்தளவுக்கு கண்ணில் தெரியாது. ஏன்னா ஒரு பிளேயர் கோல் அடிச்சா தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது நல்ல பிளேயர், ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு டிஃபெண்டர் ஒரு வேலை கோல் அடிக்காமல் தடுக்கிறது தான். ஸோ அது ரொம்ப கஷ்டமான வேலையை எலிசாபியா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் எலிசாபியா ரீடைன் பண்ணது உண்மையிலே இப்போ சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்க்கு உண்மையிலே ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகும். ஸோ அடுத்தது ரஃபேல் கிரடாலோ தான். அவரோட டீடைல் நியூஸும் பார்த்தீங்கன்னா கூட சேர்த்துல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருந்தாலே போதும், கண்டிப்பாக அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நியூஸ் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான். ஃபஸ்ட்டு ஃபாரின் பிளேயரை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க, அதுதான் எலிசாபியா. ஸோ ஏற்கனவே மார்க்கஸ் சொன்ன மாதிரி நம்ம கீ பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக ரிட்டைன் பண்ணிடுவாங்க. இப்போ எலிசாபியா பண்ண மாதிரி ரஃபேல் கிரடாலோ, அதுக்கப்புறம் லூசியன் கோயான், அப்புறம் ஜேஜே, சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு தேவையான கீ பிளேயர்ஸ்லாம். ஸோ அவங்களாம் ரிட்டைன் பண்ணிட்டாலே நம்ம டீம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் ஸ்ட்ராங்கான டீமாக அடுத்த சீசன் வந்து ரொம்ப காம்படிட்டிவ் டீமாக வரலாம், அதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா எலிசாபியாவே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க இப்போ சென்னை எஃப்சி. ஸோ இதுக்கு மேலேயும் நிறைய அப்டேட் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இப்போ ட்விட்டர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க சென்னை எஃப்சி. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு அப்டேட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் கீழே காமிச்சு சொல்லுங்க, நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல தான் பார்த்தீங்கன்னா சென்னை இது பண்ணாங்க, ட்வீட் போட்டாங்க. எஸ், இது நம்ம தெரிஞ்சது தான், எலிசாபியா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஆனால் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே இது ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ அடுத்தது இந்த மாதிரி அப்டேட்ஸ் விடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சோஷியல் மீடியா லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை போய் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.